மீண்டும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. ஏண்டா டேய், பெட்ரோல் டீசல்லாம் அடிக்கடி விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. டீ கடைக்காரன் 4 ரூபாய் 7 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட சமுதாய அக்கறையே இல்லாம அந்த டீயை இப்படி இப்படி ஆட்டி குடிச்சிட்டு இருக்கேடா. முதலாளி, நான் டீ குடிக்கிறதுக்கும் பெட்ரோல் டீசல் விலை உயர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த டீ என்ன பெட்ரோல் டீசல்ல போடுறாங்க? அட முண்டா பனியன் போட்ட முண்டமே, இதெல்லாம் உனக்கு ரவுண்ட் ட்ராலி போட்டு தாண்டா சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஸ்ட்ரைட்டாவே சொல்லுங்க, கேப்போம். சொல்றேன்டா, 1 லிட்டர் க்ரூட் ஆயிலுடைய அடக்க விலை 41.74 ரூபாய். ஒரு பேரல்ல 159 லிட்டர் க்ரூட் ஆயில் இருக்கும். அதை பதப்படுத்தினாக்க நமக்கு 166 லிட்டர் பெட்ரோலியம் ப்ராடக்ட் கிடைக்கும். அதுல 79 லிட்டர் பெட்ரோலு, 40 லிட்டர் டீசலு, 16 லிட்டர் மண்ணெண்ணெய், 7 லிட்டர் எல்பிஜி கேஸ், மீதி 24 லிட்டர் அதர் ப்ராடக்ட்ஸ். இப்படி பிரிச்செடுத்த பெட்ரோலோட அடக்க விலை 1 லிட்டருக்கு 18.36 ரூபாய். அதோட டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் 1 லிட்டருக்கு 6 ரூபாய். ஏஜென்சி கமிஷன் 1 லிட்டருக்கு 1.05 ரூபாய். ஆக மொத்தம் 1 லிட்டர் பெட்ரோலோட விலை வெறும் 25.41 ரூபாய். ஆனா நாம 80 வரைக்கும் கொடுத்துதான் அதை வாங்குறோம். நீ குடிக்கிற டீக்கும் பெட்ரோல் டீசல் விலை ஏத்தத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டியே? நீ குடிக்கிற டீல உள்ள சக்கரை, பால், டீ தூள் எல்லாமே அந்த விலையேறின பெட்ரோலையும் டீசலையும் போட்ட லாரியிலையும் வண்டியிலையும் தாண்டா வந்து இறங்குது. சோ அது விலையேறினா இதுவும் விலையேறும். நண்பர்களே, இப்படி இந்திய பொருளாதாரம் சிக்கி செதஞ்சி சின்ன பின்னமாகி சிதிலமடைஞ்சு கிடக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம ஓசியில டீ குடிக்கிறவங்க தாயா.